அதிகாரப்பூர்வ ஆதரவு, இன்னொன்று வந்து அதிகாரப்பூர்வமற்ற ஆதரவு. இது வேற வகையில் நம்ம சொல்ல போனால் ஒன்று வந்து அரசு சார்பற்றது, அரசு சார்பு உடையது என்ற இரு பகுதிகளாக நம்ம பார்க்க முடியும். இதை வந்து நீங்கள் அதை உட்பிரிவுகள் பார்த்துருக்கின்றது என்பதுதான் நம்முடைய தாய்மொழியோடைய நிலைத்தன்மையை உறுதி செய்யும், தாய்மொழி கல்வியோடைய நிலைத்தன்மையை உறுதி செய்யும். அப்போ நேரடியாக நம்ம வந்து இங்கே என்ன பொருள் சொல்லலாம்னா, தமிழ் பள்ளிகள், தமிழ் பள்ளிகள் நிலையாக இருக்கணும்னா அரசியல் ரீதியில் நம்முடைய பிரதிநிதிகள் எப்படி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த பேசுகின்ற சக்தி எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் வந்து இது அமையும். கல்வித்துறையும் ஊடகத்துறையும் எடுத்துக்கிட்டோமா வந்து அதுக்கு வந்து ஓரளவு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது, அதிகாரப்பூர்வமான மொழியாக இன்று செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. உதாரணம் பார்த்தீங்கன்னா வானொலி, சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து இந்த தாய்மொழி தமிழ் மொழி எந்த அளவுக்கு வந்து அதிகாரப்பூர்வ நிலையை வந்து அடைந்து இருக்கின்றது நம்ம நாட்டில். இத்தனைக்கும் நம்ம வந்து சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் இந்த பெற்றோர் ஆசிரிய சங்கமும் அல்லது பெற்றோர்களும், பெற்றோர் ஆசிரிய சங்கம் இல்ல, பெற்றோர்களும் சமூகமும் எந்த அளவுக்கு வந்து பங்களிப்பும், சமூகத்தை சார்ந்த பள்ளியும் இருக்கின்றது. இது என்ன சொல்ல வராங்கன்னா, பள்ளி ஏற்பாம் ஆண்டு ரொம்ப காலம் நடந்து அமல்படுத்திருக்காங்க, பட் இருந்தாலும் இப்ப கூட அதை செய்யலன்னா ஒண்ணு லேட்லாம். அரசாங்கம் வந்து ஏற்கனவே 1982 வந்து சில திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது பள்ளிகள் மீது வந்து சமூக இயக்கங்கள் வந்து பங்களிக்க வேண்டும். ஆனா 1982 அவங்க அமல்படுத்தின அந்த திட்டம் வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறல. இதே வந்து 1996 பள்ளியில வந்து ரொம்ப ஆக்டிவா ஈடுபட வேண்டும் என்றதையும் வலியுறுத்த ஆரம்பிச்சது. இதெல்லாம் 1996 அப்புறம் ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைந்து வந்த சூழல் இப்ப இருக்கிற நம்ம காலகட்டத்துல. அதே நேரத்துல வந்து இந்த பெற்றோர் ஆசிரிய சங்கமும் சரி, பள்ளி மேலாளர்களும் சரி, பள்ளிகளுக்கு உதவ வேண்டும் என்பதை ஒரு அத்தியாவசியமான ஒரு அமலாக்கமாக கொண்டு வந்தது. ஆக பள்ளி வளர்ச்சியில் மேலாளர்களின் பங்கு, நான் இந்த ஹூவர் என்ற இவருடைய அந்த மாடலை வந்து பயன்படுத்தி தான் வந்து உங்கள்கிட்ட நான் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இவருடைய அந்த மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா, சமூகங்கள் வந்து ஒவ்வொரு சமூகமும் வந்து தங்கள் தாய்மொழி கல்வி, தங்களை சார்ந்த அந்த மொழி கல்வி வந்து மேலோங்க வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இது வந்து பொதுவா நான் முதலே சொன்ன மாதிரி சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற நாடுகள் வந்து இதை பரவலா பார்க்க முடியுது. அதே அடிப்படையில இந்த 2013 தொடங்கின இந்த பிஐபிகே என்ற கான்செப்ட் தான் வந்து இன்னைக்கு நம்ம எப்படி வந்து பள்ளி மேலாளர் வாரியங்களை வந்து சிறப்பாக செயல்பட வைக்க முடியும் என்பதை வந்து நம்ம ஓரளவு பார்க்க முடியும். அடுத்தது பள்ளி மேலாளர் வாரியங்கள் என்பது எப்படி சிறப்பாக செயல்பட முடியும். அப்ப அவர் முதல்ல நான் சொன்ன அந்த மாடல், அவருடைய மாடல் மாதிரி வந்து பின்பற்றினா வந்து மூன்று காரணிகள் வந்து அவர் முன்வைக்கின்றார். முதல்ல வந்து தங்களின் ஈடுபாடு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு நெஞ்சிடும் என்ற நம்பிக்கை எந்த அளவு உள்ளது என்பதை அவங்க முதல் உணர வேண்டுமா. அதாவது ஒரு எல்சிஎஸ் வந்து ஒரு பள்ளியில வந்து இப்ப இணைந்து ஏதாவது ஒரு வேலையில செயற்திட்டத்துல ஈடுபடுறாங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னா நம்பிக்கை வேண்டும். என்ன நம்பிக்கை? தங்களோட ஈடுபாடு வந்து எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் மீது வளர்ச்சியை கொண்டு வர முடியும். இரண்டாவது வந்து தங்களிடம் உள்ள அறிவாற்றல், நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், ஓகேங்களா? திறனும் அறிவாற்றலும் எந்த அளவுக்கு பள்ளியை உயர்த்த முடியும் அல்லது பள்ளி மாணவர்களை வந்து பள்ளி இயக்கங்கள் வந்து பள்ளியில ஈடுபட முடியும். அதே நேரத்தில் பள்ளியில் ஈடுபடுவதன் மூலமாக பள்ளி மாணவர்கள் வளர்ச்சிக்காகவோ அல்லது பள்ளியோட வளர்ச்சிக்காகவோ உதவ முடியும். இந்த மூணாவது சொன்னது பள்ளி நிர்வாகம். பள்ளி நிர்வாகம் என்பது ஸ்கூல் அட்மின் சொல்லுவாங்களே, அவங்க வந்து நல்ல வரவேற்பை கொடுத்தால் மட்டுமே சமூக இயக்கங்கள் வந்து பள்ளியில நுழைந்து பள்ளியோட மேம்பாட்டுக்காக உதவி செய்ய முடியும். பார்க்கணும் ஒரு முக்கோண மாதிரி, பள்ளி நிர்வாகம், பெற்றோர் ஆசிரிய சங்கம், இங்கிட்ட வந்து பள்ளி மேலாளர் வாரியம், இதோட சேர்ந்து முன்னாள் மாணவ சங்கமும் இருக்கு. அப்படின்னா மூணை வந்து கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் விரிவாக்கம் செய்து 4 கோணங்களாக நம்ம பார்க்கலாம். பள்ளி நிர்வாகம், முன்னாள் மாணவ சங்கம், மேலாளர் வாரியம், பெற்றோர் ஆசிரிய சங்கம் ஆகிய 4 தரப்பினர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பள்ளியில் வளர்ச்சியை நாம் காண முடியும் என்பது ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் ஒரு ஒரு சுருக்கமாக ஒரு முன்னுரை வந்து இப்பொழுது நாம் வழங்கியிருக்கின்றேன். ஆக திரும்ப ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். அதாவது எந்த வகையில் வந்து அவங்க உதவி செய்ய முடியும் என்பதை மேலோட்டமாக பார்த்தோம். அதே சூழல்ல வந்து அவர்களிடம் வந்து நிபுணத்துவம் வந்து மேலோங்கி இருந்தால் மட்டுமே சிறந்த ஒரு வளர்ச்சியை நாம் பள்ளியில் பார்க்க முடியும்.
அந்த அடிப்படையிலே இந்த படைப்பில் வந்து இன்னொரு பதிவு சேர்ந்திருக்கும். அதாவது இந்த நிபுணத்துவம், நிபுணத்துவத்தை வளர்த்திருப்பது அல்லது நிபுணத்துவத்தை மேலோங்க செய்வதில் பல அணுகுமுறைகள் இருக்கு, அப்ரோச் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற அப்ரோச் வந்து ஸ்டீவன் கோவேயுடைய 7 habits of highly effective people, சரிங்களா? சோ அந்த அடிப்படையில எப்படி வந்து நிபுணத்துவம் அல்லது செயலூக்கம் உடைய மனிதரை உருவாக்க முடியும் என்பதனை தொடர்ந்து வழி நடத்துவதற்கு நண்பர் திரு இளந்தன் அவர்களை அழைக்கின்றேன்.